இப்போ என்ன, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டும் இல்லை, நீங்கள் லவரும் இல்லை, உன்னை எனக்கு யாருமே தெரியாது. ஹலோ, நான் உங்களை அலைய வைக்கிறேன்னா சொல்லுங்க. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஓப்பனாக நீங்கள் லவ் பண்ணுறான் லவ் பண்ண டேரெக்டாக சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன். அந்த பிள்ளை வேணாம் வேணான்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனையாகி அவங்க வீட்டில் நம்ம பொண்ணு கேட்டு போய் அவங்க என்னை மதிக்காமல் வீட்டிலேருந்து ஆளுங்க கூட்டிக்குவான்னு சொல்லி. என்ன பேசணும்? புரியல. லைஃப் மேட்டர். நீ யாரு? நான் யாரா? கல்லு அடிபட்டா நான் யாருன்னு கேட்டுங்க. வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன விஷயம்? வேலை இருக்கேன், கிளம்பணும். சும்மா பேசாத அன்னைக்கு கோச்சிட்டு போனீங்க. என்னாச்சு? இல்லை கொஞ்சம் வேலை இருக்கு. இல்லைங்க, சும்மா சும்மா போகாதீங்க. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா இப்போ நல்லா கிளம்பி போகிறேங்க. அன்றைக்கி எதுவும் கோச்சிட்டு போனீங்க, கல்யாணம் பண்ண வேணாம் சொல்லிட்டு. உனக்கு என்ன பிடிக்கல? அதை நானே விட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். சும்மா சிரிப்பு நமக்குள்ள ஆகாது. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, எதுக்கு இப்படி போய்? உங்களை பிடிக்கல, உங்களை எனக்கு பிடிக்க நான் சொல்லவே இல்லையே. ட்ரெஸ் நல்லா இருக்கா? அன்னைக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்க போகும்போது. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. அப்போ நான் யார் உங்களுக்கு குழப்பிட்டே இருக்கீங்க? இப்போ என்ன, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டும் இல்லை, நீங்கள் லவரும் இல்லை, உன்னை எனக்கு யாருமே தெரியாது. அதோடு எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஓகேவா? தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசி நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உன்னை தான் எனக்கு என்ன தான் உனக்கு பிடிக்கலல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம பேசி என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுறது? என்ன பிடிக்கும், லவ் பண்ணுறியா? பிடிச்சிருக்கு மீன்ஸ் லவ் பண்ணுறியா? என்ன தான் உங்களுக்கு பிடிக்கல, நானே விலகிட்ட மறுபடியும் ஏங்க வந்து தேவையில்லாம நீங்க வந்து விலகிட்டீங்கன்னா புரியல, என்கிட்ட பேசவே மாட்டீங்களா? நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டு நாளும் உன்னை பார்க்க வரவே இல்லை. அதுலேயே தெரியலையா? சும்மா நீங்க எப்பயும் போல கோவமா இருக்கீங்க. வந்தோடனே நான் எப்பயுமே கோவமா இருப்பேன் தான், நான் கண்டிப்பா நான் எப்பயும் போல நான் ஜாலியாக விளையாட்டா இருப்பேன். ஆனால் வந்து எல்லா டைமும் நான் சிரிக்காத, நான் டென்ஷன் ஆகிடும் சொல்லிட்டேன். எல்லா டைமும் நான் வந்து விளையாட்டா இருக்க மாட்டேன். லவ் தான் பண்ணல இல்லைங்க. நீங்கள் போ. சரி பரவாயில்ல, லவ் பண்ணல. நீங்கள் தான் லவ், நீங்கள் லவ் பண்ணல இல்லைங்க. நான் கிளம்புறேங்க. லவ் பண்ணுறேன்னா இப்பயே சொல்லுங்க. இப்போவே சொல்கிறேங்க. இல்லைங்க சொல்கிறேன். என்ன டென்ஷன் ஏற்றாதீங்க. இதில் கூட செம்மையாக இருக்கீங்க, மறுபடியும் பண்ணுங்க. ஐயோ பயங்கர கோவத்தில் வந்தேன். இப்போ போயிடுச்சா? உன்னோட பிளான் என்ன தெரியுமா? என்னை உங்கள் பின்னாடியே சுற்றி ஆள வைக்கணும், அவ்வளோதானே? பொம்பளை பிள்ளைங்களோட சீப்பான கேரக்டர் எனக்கு தெரியாதா? பேசாதீங்க, நான் நார்மலாக பேசினா எனக்கும் கோவம் வரும். சரியா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுவீங்க? நான் யார் இந்த மாதிரி அலைய விட்டுருந்தீங்க பார்த்தீங்க? இல்லை அப்படி தான் பண்ணுறீங்க நீங்கள். நான் அப்படி பண்ணேன். இல்லை நான் இப்போ கூட நான் உங்களை கேட்டேனா இல்லையா, லவ் பண்ணுறீங்களா இல்லையானே? பேச வந்த ஆசையா? பின்ன நீங்கள் பேசிட்டு அப்படின் சொல்லி உங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க. ஒரே ஒரு விஷயமா நல்லா புரிஞ்சுங்க, பசங்களை என்றைக்குமே வந்து உங்கள் பின்னாடியே சுத்த வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட இன்டென்ஷனே கிடையாதுங்க. நான் என்ன நாலஞ்சு பேர் ஏன்னா வச்சுட்டுருக்கேன். பசங்களோட வலி வேறங்க. பசங்க வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. பொண்ணுங்க கொளுத்து தண்ணியில் இருக்கிற கொக்கு மாதிரி, தண்ணி வத்தி போயிடுச்சுன்னா கொக்கு பறந்து போயிடும். ஆனா பசங்க அதே தண்ணியில இருக்கிற மீன் மாதிரி, தண்ணி வத்தி போனாலும் மீன் அங்கே செத்து போயிடுங்க.
ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அட போங்க, எனக்கு உங்கிட்ட பேசணும். இல்ல ஏங்க, நான் அமைதியா போங்க சார், நான் இனிமேட் வரவே மாட்டேன். என்ன இங்க இருங்க, என்னங்க அமைதியா போங்க. நான் வந்து நான் வந்தனா அப்போ நான் வந்தனா வந்து உங்களை அலைய வைக்கறனா? நான் வந்து நான் அப்படி சொல்லலங்க. நான் அப்படிதான் மீன் பண்றீங்க? பின்ன அதுல வர நான் நிறைய பசங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்ரே பண்றீங்க. இதான் எங்களுக்கு வேலையா இல்ல உங்களுக்கு இதான் வேலையா? நான் அப்படி சொல்ல வரல. நீங்க எப்படிங்க சொல்றீங்க? நான் அப்படி சொல்ல வரலங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேசுறீங்க என்கிட்ட. ஹலோ, நான் உங்களை அலைய வைக்கிறேன்னா சொல்லுங்க. நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? ஓபனா நீ லவ் பண்றான் லவ் பண்ண டைரக்டா சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் பாட்டு என் வேலையை பாப்பேன். நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க ஏன் கோச்சிட்டு கோச்சிட்டு போறீங்க? இன்ன கோச்சுக்காம உங்க மேல என்னங்க பண்றது? இவ்வளவு நாளா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு சடனா? நான் உங்களை லவ் பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு எனக்கு பாஸ்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க. அதனாலே நான் யோசிச்சு யோசிச்சு உங்களை லவ் பண்ணலாமா பண்ண வேணாமா நான் யோசிச்சேங்க. ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க, அதான் சும்மா பண்ணுக்குன்னு சொன்னீங்களேங்க. அதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னீங்க. தெரியும், அதெல்லாம் கிடையாதுங்க. அது கிடையாதுங்க, வேறு லவ்ங்க இது. ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க, அதுவும் இப்படி தான் விளையாட்டாக ஒரு விஷயத்தை சொல்ல போய் அது சீரியஸ் ஆகி அந்த பொண்ணு என் மேலே லவ் வந்து மறுபடியும் நான் வேணாம் வேணான்னு சொல்லி மறுபடியும் நான் வேணும் வேணும்னு சொல்லி அப்புறம் அந்த பிள்ளை வேணாம் வேணான்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனையாகி அவங்க வீட்டில் நம்ம பொண்ணு கெட்டு போய் அவங்க என்னை மதிக்காமல் வீட்டிலேருந்து ஆளுங்க கூட்டிட்டு வான்னு சொல்லி. நிறைய போராட்டம், போராட்டத்துக்கு மேலே போராட்டம். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் என் சைட்லேருந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏங்க இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்னது எல்லாம் நான் ஒரு பொண்ணை சும்மா லவ் பண்ணேன் ப்ராங்க் பண்ணும்போமோ தெரியும், அவன் லவ் பண்ணா அதனால நான் சும்மா பேசினேன் அப்படி தானேங்க சொன்னீங்க? இல்லைங்க, வீட்டுக்கு போய் பொண்ணெல்லாம் கிட்டிக்கிங்க. எப்படி உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் நான் சொல்கிறதும் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். நினைச்சேங்க இதே மாதிரி தாங்க. அது அந்த பொண்ணு சொன்னிச்சு, என்னை லவ் பண்ணி என்னை சீட் பண்ணி என்னை கேவலமாக என்னை வந்து நீ சீட் பண்ணிட்ட, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்ட, என்னை நம்ப வச்சு கழுத்தாடுறது, இதே வார்த்தை தாங்க அந்த பொண்ணு சொன்னது. அந்த பொண்ணு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைய வரையும் என் நெஞ்சில் குத்திக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் நான் மறக்கணுங்கிறதாக தான் நான் உங்களை பார்த்தேன். அந்த பார்த்த அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. புரியல, அந்த பொண்ணை மறக்கிறதுக்காக நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்க? அப்படி சொல்ல வரலங்க. மீனிங்னா எனக்கு புரியல, அவங்கள மறக்கிறதுக்கு என்ன பார்க்கறது என்னங்க இருக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, ஒரு வீட்டில் ஒரு கெட்டது நடக்குதுன்னா அது எல்லாருமே மறக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு லூசு மாதிரி உங்களை என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி ஏங்க சாரிங்க, ஏங்க நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன ஏதோ மெயின் பண்ணி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்களேன். ஒரு வீட்டில் ஒரு கெட்டது நடக்குதுன்னா உடனே அந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க எனக்கு நடந்த பாஸ்டில் நடந்த எனக்கு அந்த ஃபீலிங்லாம் என்னால் மறக்க முடியலைங்க. அதுக்கப்புறமா தான் நான் உங்களை பார்த்து உங்களை லவ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருந்தேங்க. நான் உண்மையிலே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன் உங்கள்கிட்ட அன்னைக்கு பலூன் கொடுத்து நான் உங்கள் பர்த்டேக்கு வந்து நான் வந்து விஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணினேன். ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து எல்லாமே விளையாட்டாக நான் பண்ணுறேன் எல்லாமே நான் விளையாட்டாக பண்ணுறேன்னு நான் சொல்லி சொல்லி நீ என்னை வந்து அப்புறம் என்ன விளையாட்டாகவே நீ மாற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய ஒரு சின்ன சின்ன குறும்புகள்லாம் நான் பண்ணினேன், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமும் என்னோட மைண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தான் வேணாம் வேறு பொண்ணு நம்மளை பார்க்க போய் பேசுங்க எனக்கு நீ வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எங்கள் பொண்ணெல்லாம் கேட்க போயிருக்கீங்க. அது பாஸ்ட்டுங்க, அது முடிஞ்சிருச்சுங்க, அது 1 இயர் ஆகுதுங்க, அது பாஸ்ட்டுங்க, அது முடிஞ்சிருச்சு. நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லாமல் வச்சுருந்தேங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த பொண்ணை நான் ஒரு அவங்க ஒரு ஹோட்டலில் பார்த்தேங்க. அவங்க ஹோட்டல் கிட்டே எதுவுமே சொல்லவே இல்லைங்க. இப்படி
விளையாடுறீங்க? என் லைஃப் தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா உங்களுக்கு விளையாடுறதுக்கு? தயவு செய்து நான் பாட்டுக்கு சும்மா என்னங்க என்ன ப்ளீஸ் கத்தாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க. ஏங்க ஏங்க ப்ளீஸ்ங்க ஃபீல் பண்ணாதீங்க ஏங்க, நான் ஒரு நிமிஷம் சொல்ல இதே பிரச்சனை மறுபடியும் அந்த பிரச்சனை நான் சந்திக்க நான் தயாராக இல்லைங்க. ஒரு நிமிஷம் ஏங்க ப்ளீஸ் அழுகாதீங்க ஏங்க, நான் சொல்கிறத கேளுங்க. ஏங்க ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏங்க சொல்கிறத கேளுங்க, ஒரு நிமிஷம் ஏங்க சொல்கிறத கேளுங்க. சாரிங்க, அதுக்கு தாங்க எனக்கு இந்த லவ்வே செட் ஆக மாட்டேது. எனக்கு நான் எங்கே போனாலும் ஏங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். மனசு கஷ்டமா வரும்போது இதை பத்தி சொல்ல வேண்டியதானே. லாஸ்ட் டைமே நான் ஒதுங்கி இருப்பேன்ல, நான் ஏங்க ரெண்டு நாளா இந்த மாதிரி லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கணும் உங்களை பத்தி? நான் ஏங்க இந்த மாதிரி ஆயிட்டேன்? நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்தேன், இதுதான் என்னோட லைஃபே கிடையாது. இப்படி வந்து பண்றீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ரெண்டு பொண்ணுங்களோட லைஃப் இது. நீங்க ப்ளீஸ்ங்க, நீங்க எனக்கு வேணுங்கிறதுனால தாங்க உங்கள்கிட்ட இதை நான் மறைச்சேன். நீங்க ஒருவேளை இதெல்லாம் சொன்னா வேணும்னா மறைக்க கூடாதுங்க, வேணும்னா சொல்லணும். நான் தான் உங்களுக்கு என்ன, நீங்கள் என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். நீங்கள் நான் இப்போ அந்த பொண்ணுக்கிட்டே விளையாடிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் அந்த பொண்ணுகிட்ட நான் விளையாடலைங்க. நீங்கள் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோங்கிற பயத்தில் தாங்க நான் அப்படி பண்ணிட்டேன். வேற என்ன நடந்தது உங்களுக்குள்ள? வேற என்ன வேற எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லுங்க. ஐயோ, வேற எதுவுமே நடக்கலைங்க ப்ளீஸ், நான் சொல்கிறேன். வேற எதுவுமே எங்களுக்குள்ளே கிடையாதுங்க. லவ் மட்டும்தாங்க பண்ணுனேன், அவ்வளோதாங்க. எதோ யோசிச்சுட்டு லூஸ் மாதிரி எனக்கு எதுக்கு? ஏங்க தயவு செய்து சொல்கிறது கேளுங்க, இதை நான் சொன்னால் நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களும் பயத்தில் தாங்க அப்படி சொன்னேன். சொல்லாததுனால தாங்க நான் உங்களை விட்டே போனோம். இப்போ இப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறீங்க. நான் இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? உங்களுக்கு தெரியாம வேற ஒரு பையனை சைட்ல வச்சு பேசிட்டு இருந்தா உங்களுக்கு பரவாயில்ல, அதுவும் அது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்தா? நீங்க இந்த அளவுக்கு நீங்க எமோஷனலா பேசாதீங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனையா சொல்லி தான் நான் உங்கள்ட்ட சொல்லலங்க. நீங்க வேணுங்க, எனக்கு வேணுங்க, நீங்க வேணாங்க, என்ன விட்டா போதுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க ஏங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஏங்க, உங்களை உண்மை ரொம்ப லவ் பண்றேங்க ஏங்க ப்ளீஸ். ஏங்க 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 அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏங்க சொல்றத கேளுங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க